ராஜ் டிவி நேர்களுக்கு வணக்கம். பெண்கள் நேர நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் டாக்டர் அனிதா விஜய், விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சிலர். இன்னைக்கு செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது, வேலையற்ற இளைஞர்களுக்கு கவர்மெண்ட் எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்கீம்ஸ், அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது நிறைய பேர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்களுக்கு வந்து டிலே ஆயிருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான தொகைகள்லாம் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாத இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து மாதம் 200 ரூபாய் கொடுக்குறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அதே வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு மாதம் 400 ரூபாய் கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க வந்து கிராஜுவேஷன்ஸ் முடிச்சிருக்காங்க, இல்லை முதுநிலை கிராஜுவேஷன் அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் அப்படியும் முடிச்சிருக்காங்க, அவங்களுக்குமே வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கல. அதாவது இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணி அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்க மனசு தளரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்மளோட கவர்மெண்ட் வந்து மாதம் 600 ரூபாய் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு வேளை இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தால் அவங்களுக்கு வந்து இது அப்ளிகபிள் கிடையாது. அதே மாதிரி மெடிக்கல் கிராஜுவேட் அவங்களுக்கும் அப்ளிகபிள் கிடையாது. மேலும் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கும் இது அப்ளிகபிள் கிடையாது. ப்ளஸ் லா கிராஜுவேட் அவங்களுக்கும் இது அப்ளிகபிள் கிடையாது. ப்ளஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஒரு ஸ்கீம் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நம்மளோட கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த மாணவர்கள், இந்த கேண்டிடேட்ஸ் வந்து தமிழில் படிச்சிருக்கணும், ப்ளஸ் இங்கிலீஷ்லேயும் படிச்சிருக்கலாம், ஆனால் வந்து தமிழ்நாட்டிலே படிச்சிருக்கணும். அதுதான் வந்து முக்கியமாக பார்க்குறது அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸ் வந்து 15 இயர்ஸாக வந்து இந்த ஸ்டேட்டில் வாழ்ந்துருக்கணும், அதுவுமே வந்து முக்கியமாக பார்த்துட்டு வராங்க. மேலும் பார்த்திங்கன்னா எல்ஐஜின்னு சொல்லுவோம், அதாவது லோயர் இன்கம் குரூப், அவங்களோட ஃபேமிலியோட இன்கம் வந்து 72,000க்கு கீழே இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இது வந்து எலிஜிபிளாக இருக்க முடியும், இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணும். எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் நான் ரெனியூ பண்ணியிருக்கேன், 3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க ரெனியூ பண்ணியிருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு வந்து அவங்க அப்ளிகபிளாக இருக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளோட நியரஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, அங்கே நம்ம அணுக வேண்டும். அங்கே அணுகி நம்ம என்ன பண்ணணும், இந்த நகல்கள் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அட்டாச் பண்ணி நம்மளுக்கு அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நடந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸிலி இந்த ஸ்கீம் மூலயமா நம்மளுக்கு இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே கிடைக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் கிட்ட சைன் வாங்கி நியரஸ்ட்டாக இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம அனுப்பி வைக்கணுங்க. ஸோ அப்படி பண்ணும்போது தான் இந்த ஸ்கீமோட ஃபண்ட்ஸ் எல்லாமே அந்த கேண்டிடேட்டுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா அந்த வெப்சைட், இதை நோட் பண்ணிக்கோங்க, www.tnvelaivaippu.gov.in. இந்த வெப்சைட் மூலயமா இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனி வரும் நாட்களில் வேற ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி பற்றிய தங்களின் மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய இமெயில் முகவரி pengalneram23@gmail.com. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்புவோர் தங்களின் படைப்புகளை முழு விவரங்களோடு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8148269566.